ஹலோ மக்களே, வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட் வீலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் ட்ரிங்க். இது வந்து நான் இது வந்து பிசிஓடிக்காகவோ இல்லை வந்துட்டு அவங்க மட்டும்தான் இன்டேக் பண்ணணும் அப்படின்னோ இல்லை அந்த ஃபர்டிலிட்டிக்காகவோ அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க். இது எல்லாருமே இன்டேக் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரிங்க் கரெக்ட் குடிச்சா நல்லாயிருக்கும், இன்டேக் பண்ண நல்லாயிருக்கும் டெய்லி பேசிஸில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிங்க். ஸோ நம்ம என்னென்ன ட்ரிங்க் அப்படின்னு பார்க்க போகிறோம், ப்ளஸ் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல போறேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்கிரிடியன்ட்ஸ் பத்தி சொல்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்கிரிடியன்ட்ஸ் பத்தி சொல்ல போறேன்னா வாழைத்தண்டு. சோ வாழைத்தண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வாழைத்தண்டு வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நார்மலாவே. சோ அதுல வந்து நீர் சக்தி அதிகமா இருக்கிறதுனால நம்ம பாடியில அன்னசசனியா ஃபேட்டை குறைக்க ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ நிறைய பேர் வந்து வாழைப்பத்தண்டை வந்து குழம்பாகவோ இல்ல பொரியலாகவோ இன்டேக் பண்ணுவாங்க. சோ எனக்கு சுத்தமா அந்த மாதிரி இன்டேக் பண்ண பிடிக்காது. சோ என்னால அதை வந்து கன்சியூம் எடுத்துக்க முடியல. ஸோ அதனால் நான் அந்த பவுடராக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பவுடராக ரெடி பண்ணிவிட்டு நான் இதை வந்து டெய்லி வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாழைத்தண்டை வந்து பவுடராக வந்து பண்ணுறதுக்கு நல்லா நீங்கள் வாழைத்தண்டை வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறதுன்னு போது சென்சிங் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்டே வந்து ட்ரை பண்ணேன். நம்மளுக்கு டெய்லி அந்த சன்லைட்டில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அது கூட சீரகத்தையும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி. ஸோ இதை கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்ததும் இதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் வரும். இது குடிக்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப இதுவாக இருக்கும். பட் இது வந்து உடனே அப்படியே இது வந்து கீழே இறங்கிறதுக்குள்ள நீங்கள் ஃபுல் வாட்டர் நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி இது இன்டேக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து லைக் ஸ்டமக் பார்ட் லைக் அப்டமன் பார்ட்லேயோ லோயர் அப்டமன் இல்லை ஹையர் அப்டமன் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அப்டமனில் இருக்க ஃபேட்டை குறைக்கணும்னா இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபேட் வந்து கம்மியாகும், தொப்பையும் குறையும். ஸோ இதை நீங்கள் தைரியமாக கன்சியூம் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் லைக் ஹோம்மேட் தான். இது வீட்லேயே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறனால உங்களுக்கு இதோட சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம எப்படி ஒரு வெஜிடபிள் எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரிங்க் எடுக்கிறோம். ஸோ இந்த ட்ரிங்க் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிங்கை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.